வினையை எப்படி வெல்லுவது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாய்கள் எல்லாம் கொடூரமான கொடூரமாக சூழ்ந்திருக்கிறான். நினைத்த அவனை பார்க்கிறான், அழைக்கிறான் அவன், அவன் பார்க்கிறான், தலைவன் பார்க்கிறான். ஆமா, நியாயம்தான். ஆனாலும் இந்த வினையை, இப்படி சூழ்ந்திருக்கின்ற வினையை அவன் அணிவிக்காவிட்டால் எப்படி இவனுக்கு இது விமோச்சனை கிடைக்கணும்? சரி, அப்போ அந்த அவன் கேட்குறான், இந்த மாதிரி என்னை சூழ்ந்துக்கிட்டு இருக்கே, அந்த முன் செய்த பாவம் ஒரு பக்கம் வறுமையாகவும் ஒரு பக்கம் பகையாகவும் மன சம்மதி இல்லாமலும் நோய் பிள்ளைகளுக்கு நோயாகவும் தன் மனைவிக்கு நோயாகவும் வறுமை தாங்க முடியாமல் கடன் சுமையில் தொட்டையெல்லாம் தொடங்க முடியாமல் தடுமாறுகிறேன். இந்த லட்சணம் இந்த கொடுமையில் நான் உன்னை நினைக்கின்றேன். இவ்வளோ கொடுமைப்படுகிறேன். அந்த வறுமை தான் முன் செய்த பாவம். மனைவிக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, தாய்க்கும் தந்தைக்கும் பிரச்சனை, சகோதரருக்கு சகோதரன் பிரச்சனை, நண்புக்கும் நண்பன் பிரச்சனை, தொட்டது தொடங்கவில்லை. இத்தனை கொடுமைக்கு இடையிலும் உன்னை நினைக்கின்றேன், நினைக்கவும் முடியவில்லை. என்ன பாவம் செய்திருக்கின்றேன்? இத்தனை கொடுமைகளையும் நான் நினைக்கும் போது உன்னை நினைப்பேனா? இந்த கொடுமை நீ செய்திருக்கின்றாயா? நீ எனக்கு செய்தா? இல்லை இல்லை இல்லை, நான் செய்த பாவம் என்னை இப்படி வாட்டி வதைக்குது. மன அமைதி இல்லை. நான் உருகி தியானிக்க நினைக்கிறேன், அதுக்குரிய தகுதியும் இல்லை, உருகவும் இல்லை. மண்மனமாகிட்டு ஏன்னா இந்த வன்மனம் வந்ததுன்னா, முன் செய்த பாவம் இப்போது வன்மனமாக வந்துள்ளது. முன் செய்த பாவம் கோபமாகவும் மூர்க்கத்தனமும் வறுமையாகவும் பிரச்சனையாகவும் தடுமாறுகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய குணை கேட்டே நான் எப்படி உணர முடியும்? உன்னை உணரவே முடியவில்லை. உன்னை யார்ந்து இந்த லட்சணத்தில் உன்னை பற்றி நீ இருக்கின்றாயா இல்லையா என்ற சந்தேகம் வேற வந்து விடுது. இந்த சந்தேகம் எப்போது தீருது? எப்படி உன் திருவடியை நான் பற்றுவேன்? இப்படி கேட்கிறான். கேட்டு கேட்க கேட்க அந்த கொடு சுற்றியில் இருக்கின்ற பாவங்கள், இந்த கொன்றால் பாவம் தின்றால் தீரணும்னா, ஆட்டுக்கு அடித்து கொண்டு விட்டு தின்னா சரியா போமா? அந்த பாவத்தை நாமே திங்க வேண்டும். என்ன செய்வான் தலைவன்? அந்த கொடிய கொடிய வறுமை இருக்கும், தாங்க முடியாத வறுமை, தீராத நோய், தீராத பகை, தடுமாட்டங்கள் இருக்கு. அவன் தலைவன் என்ன செய்கிறான்? அந்த வினையை அணிவிக்க செய்கிறான். அணிவிக்க வேறு வழி இல்லை. அவன் தான் என்ன செய்ய முடியும்? நான் என்னப்பா செய்வேன்? நீ அந்த வினையை அணிவிக்க தான் வேண்டும். அந்த வினையை அணிவிக்கிறதுக்கு அதனால் வரும் கேட்டுக்கு நான் துணையாக இருப்பேன். நீ அணிவிக்க தான் வேண்டும், வறுமை அணிவிக்க வேண்டும், நோய் அணிவிக்க தான் வேண்டும். அதனால் உனக்கு உயிருக்கு ஆபத்து வராது இருப்ப உனக்கு அருள் செய்கிறேன். நீயே அணிவிக்கணும். முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவரணும். முன்னை வினைவரின் திருமந்திரத்தை, முன்னை வினைவரின் முன்னுண்டே நீங்குவர், பின்னை வினைவரின் பிடித்து பசைவர். அதை கசக்கி புளியும்னு சொல்லுவான். அதை சாப்பிடாமல் தீரும், இல்லைன்னா அந்த பிறவி மீண்டும் மீண்டும் வரும். பாவத்தை நாமே சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது இறந்து போவானே, இறக்க மாட்டான். ஞானிகள் ஆசி இருந்தால், ஆசான் ஆசி இருந்தால் இறக்க மாட்டான், துன்பத்தை அணிவிப்பான். துன்பத்தை அணிவித்த ஏற்பாடு, துன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க வினை தீரும். வினை தீர தீர சிறப்பறி வரும். சிறப்பறி வரைய வரை வன்மணி தீரும். வன்மனு தீர தீர மெய்யுணர்வு வரும். மெய்யுணர்வு வர வர தலைவனை பற்றி அறிவான். தலைவனை பற்றி அறிந்து அறிந்து அறிய அறிய திருவடியை உருகி தியானிப்பான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.